ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா புளிக்குழம்பு, தட்டாமல் புளிக்குழம்பு வந்து பார்க்க போறோம். நீங்க வந்து இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எது எப்படின்னு தெரியும். அவசர குழம்பு வேலைக்கு போறவங்க எல்லாம் ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள பார்ப்போம். வாங்க, இந்த வந்து தட்டாம்பயிறு, உருளைக்கிழங்கு, பச்சை வெங்காயம், தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், இந்த வந்து வெங்காயம் தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கு, புளி கொஞ்சம் ஊற போட்டிருக்கு, தேவையான உப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை பச்சையாகவே அரைச்சிக்கிடுவோம். வதக்கத்தாழியில் பச்சையாகவே அரைச்சிக்கலாம். வாங்க, நான் இன்னிங்க பாத்தீங்களா, தேங்காய் இனி நல்லா அரைக்கணுமா? கொஞ்சம் அரைக்கணும். அரைச்சு அப்புறம் என்ன போடணும்? இந்த பச்சை வெங்காயம், தக்காளி இதை போட்டு அரைக்கணும். ம், ஓகே. தண்ணி ஊற்றிருக்காங்க, வாங்க கொஞ்சம் அரைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சாச்சு, அது தக்காளி சாருக்குவீங்க, அதில் கொட்டிட்டு அடுத்தது நம்ம தக்காளி அரைக்க போகிறோம். தக்காளியும் வெங்காயம், வெங்காயமும் அரைக்க போகிறோம். ஆமாம், வாங்க அரைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது தேங்காய் தக்காளி சரைச்சில, அதுபோல் தக்காளி அரைச்சி தேங்காய்க்குள்ளே போட்டாச்சு. அடுத்து வெங்காயத்தை அரைக்க வேண்டியதாக அடுத்த கட்ட நடவடிக்கை. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நல்லா அரைச்சாச்சு, நல்லா அரைச்சி வச்சாச்சு. இந்த வெங்காயம் எதுக்கு நினைப்பீங்க? இது வந்து தாளிக்கிறதுக்கு. வாங்க, மிக்ஸ் பண்ணி குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. ஆமாம், வாங்க போகலாம். வாங்க நேராக கிச்சனுக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் பாத்திரம் வந்தாச்சு. பார்த்தவங்க அடுப்பை பார்த்தவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுக்கணும். என்ன சில லிட்டில் பிரின்சஸ் இது கூட தெரியாமல் இருக்கா, அதுக்காக வடைச்சட்டியை வடைச்சட்டி நல்லா காயட்டுங்க. ம், இப்போ பாருங்கள் இந்த தட்டாம்பயிர் வந்து நம்ம வறுக்க போகிறோம். அப்பா இப்படி வறுத்துக்கிட்டே இருக்கணும். அது பொருள் நேரமாக வந்த உடனே அதுக்கப்புறம் குழம்பு எப்படி தாழ்த்துன்னு பார்க்கலாம். ஆ, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா வறுத்துருச்சு, ப்ரௌன் ஷேப்பில் நல்லா வறுத்துருச்சு. பார்த்தீங்கன்னாப்பா, ம், பயங்கரமாக இருந்திருக்கு. என்ன வேணும்? இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் தான் ஊற்றணும். இதை பாருங்கள், ஒரிஜினல் தேங்காய்னா செக்கில் இருக்குது, நல்லா இருக்கு. நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். ப்யூரான தேங்காய் கொஞ்சம் டப்பா விடுங்க, நாட்டுங்க. அப்பா கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூனு இல்லைன்னா 4 ஸ்பூன் வச்சுக்கோங்க. இப்ப கடுகு போடலாம். நல்லா இருக்கும் வெங்காயம், தக்காளி, தேங்காய் அரைச்சு வச்சுக்கோ, இதுல போட்டு வதக்கணும். நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. இந்த பச்சை வாட போகும் வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுறோம். இப்போ வாட வீடு பயங்கரமாக இருக்கு. நல்லா வதக்கணும். இது வதக்கிட்டு இருக்கும்போது இந்த மசாலா எடுத்து வச்சுருக்க பாருங்கள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த பாருங்கள், இதை இதை கூட போட்டு கிண்டிடும். அப்போ இந்த எண்ணெயில் நல்லா வதங்கினா பச்சை வடை இருக்காது, குழம்பும் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த புளி கரைச்சிருக்கு, இந்த புளித்தண்ணியை கூட சேர்த்துடலாம்.
அது குழம்புக்கு தேவையான நம்ம உப்பு போட்டுக்கலாம். போட்டு தேவையான உப்பு போட்டு தண்ணி ஊற்றினீங்களா? போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு இருக்கு பாருங்க, இந்த அறுத்து கட் பண்ணி க்ளீனாக தண்ணியில் போட்டு கழுவி வச்சுருக்கோம். இதையும் போட்டுக்கலாம். அருமையாக இருக்கும் இந்த குழம்பு. இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி விட்டுருவோம். தேவையான அளவு தண்ணி. குழம்பு உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குமோ அது தண்ணி ஊற்றுக்கும், இல்லை கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருந்தால் போதும் அது தகுந்த மாதிரி. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்கும். நல்லா வா. இப்போ இதை கொதிக்கிற வரைக்கும் நம்ம ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வெந்தாலே போதும், வெந்துடும். ம், ஓகே. அதுக்கப்புறம் தான் நம்ம பயிர் போடணும். அந்த கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தரா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. அப்பா எவ்வளோ ஆனது. இப்போ வெந்துருச்சு குழம்பு. இப்போ இந்த பயிரை போட்டுருவோம், பருத்து வச்ச பயிரை போட்டுருவோம். இப்போ இந்த கரண்டியை போட்டு, சரி பயிர் போட்டுட்டோம் இப்படி கிண்டக்கூடாது, அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம எடுக்கணும். பயிரெல்லாம் வெந்து மேலே வந்துடும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அது வெந்துடட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணுங்கள். ஆத்து குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எங்கள் அம்மா சொன்ன மாதிரி சூப்பராக இருக்கும். அது வந்து பச்சை வாடையே வரவே வராது உங்களுக்கு. நீங்கள் கத்திரிக்காய் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை உருளைக்கிழங்கு வேணாலும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பச்சையை வதக்காமல் பச்சையை அரைச்சி நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், அதை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த குழம்பை பார்த்து சீக்கிரமாக நீங்களும் இதே மாதிரி ஒரு 10 நிமிஷத்தில் வச்சிடலாம். 10 நிமிஷத்தில் எல்லாருக்கும் தேங்க்ஸ்.